நல்லா சாஃப்ட்டா அப்படியே உடைச்ச உடனே வந்துருச்சு. பிரெட் அல்வா சிக்கன் சமோசா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் பீஸ் வாவ் வெயிலுக்கு இதமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகில கண்ணன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் வந்து என்ன ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிலேருந்து இஃப்தார் கிட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து எங்கெல்லாம் இஃப்தார் கிட் வந்து நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படின்றத பார்த்து வாங்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து வெளியே எடுக்கலாம். பா, நல்லா வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ். 300க்கு இந்த பாக்ஸ் வந்து ஒத்தா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். நான் கூடவே வந்து பிளேட்டும் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா உள்ள பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா எப்படின்றது தெரியல. எனக்கு ஆக்சுவலாக எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் இது என்னது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். மாசா ஜூஸ் 1 வாட்டர் பாட்டில். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு ப்ளே பண்ணலாம். ஐ பிரியாணி, இதுதான் வந்து இந்த பாக்ஸில் இருந்த ஐட்டம்ஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து கிரில்டு சிக்கனும் வந்து வாங்கியிருக்கேன். கோடம்பாக்கம் பிரான்ச்சில் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் அந்த கிரில்டு சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே வந்து நம்ம இஃப்தார்க்கு ட்ரை பண்ணுறோமே, நம்மளுக்கு பிடிச்ச அந்த கிரில்டையும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த 300 இஃப்தார் கிட்டில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி, இதில் வந்து சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம். வா, நல்ல பெரிய பீஸாகவே சிக்கன் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைடிஷ்லாம் இதில் கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அழகாக. கட் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பிரெட் அல்வா, அவங்களோட பிரெட் அல்வா சொல்லவே வேண்டாம், ஏ ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து கத்திரிக்காய் பச்சடி, தயிர், ஆனியன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சமோசா வந்து ஒரு 3 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமுக்கு. அது இல்லாமல் வந்து 1 பாட்டில் ஜூஸ் மாசா கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி வாட்டர் பாட்டில். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க, விற்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சப்போஸ் ரொம்ப லாங்கில் போகிறவங்க கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்ததுன்னா அந்த கஞ்சிலாம் வந்து அலம்பி கொட்டாது அப்படின்றதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப்தார் நோம்பில் வந்து மெயின் வந்து இந்த கஞ்சி தான், கஞ்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த குச்சு, சோம்பு, அதுக்கப்புறம் 2 டிஷ்யூ, ஸ்பூனு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன், அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ, அண்டு இது பார்த்திங்கன்னா அந்த குச்சிங்க இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போது எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த 300க்கான பேக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து வர்த்தாக தான் தெரியுது, ஏன்னா அந்த சிக்கன் 65 வந்து நல்லா 2 பெரிய பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கஞ்சி கொடுத்துருக்காங்க, கட் ஃப்ரூட்ஸு, ஹல்வா, பிரியாணி இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. யா, முக்கியமானதை மறந்துட்டேன் பாருங்கள், பிரியாணியை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டலையே நான். ஸோ பிரியாணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட இஃப்தார் கிட்டில் இருந்தது. ஓகே, நம்ம வந்து இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு அப்படியே பார்க்கும்பொழுதே இப்போ இந்த இஃப்தார் கிட் இல்லாமல் நான் வந்து தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரில்டு சிக்கன். கிரில்டு சிக்கன் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன், இதுதான் அந்த கிரில்டு சிக்கன். ஸோ 1 டப்பா மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு
இஃப்தார் கிட்ட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம், என்னால் தாங்க முடியல. மதியம் எனக்கு 1:00 வந்து வசந்தில் நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நியூஸ் முடிச்சுட்டு நான் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு. 1:30, 1:35 லைவ் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. வந்த உடனே இந்த இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் வந்து காலில் வேற சாப்பிடாமல் போயிட்டேன் நியூஸ்க்கு போகும்பொழுது. ஸோ கப்ப கவன் பசிக்குது. நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சமோசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் சமோசா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வா, செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சிக்கன் வந்து நல்லா மசிச்சு மசாலாவோடு போட்டு சுட சுட கொடுத்துருக்காங்க. மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வா, செம்ம சூப்பராக இருக்குது இந்த சமோசா. பாதி வைக்கிறது கூட மனசில் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். சமோசா வந்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இஃப்தார் கிட்டில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நோன்பு கஞ்சி தான். நோன்பு கஞ்சி வந்து மட்டனா சிக்கனா இல்லை வந்து பிளெயின் கஞ்சியான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நான் தெரிஞ்ச சிக்கன் பீஸ்லாம் எதுவும் தெரியல, பட் நம்ம டேஸ்ட் சாப்பிடும்போது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து மட்டன் கஞ்சி, அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் பட் நம்மளுக்கு வந்து இதில் மட்டன் பீஸ் எதுவும் தெரியல, அதனால் நான் வந்து நார்மல் கஞ்சின்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து ஸோ இதில் மட்டன் கஞ்சியில் வந்து ஒரே ஒரு குட்டி பீஸ் வந்து மாட்டிக்கிச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க கஞ்சி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, மட்டன் கஞ்சி ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய பெரிய பீஸாக சிக்கன் பீஸ். ஸோ ஒன்று நமக்காகவே வந்து அப்படியே ரெடியாக தொங்குது. நம்ம முதல்ல அதை வந்து கடிக்கலாம். வா, ஆக்சுவலாக இவங்க என்ன மாதிரி மசாலா யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. 65 மசாலா கூட இருக்காது, ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் இருக்கலாம், மொறு மொறுன்னு நல்லா பண்ணியிருக்காங்க. சிக்கன் 65 A1 சூப்பர். அடுத்து நம்ம வந்து பிரெட் அல்வா. வா, நம்ம பிரெட் அல்வா சொல்லவே வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பர். 300க்கு நல்ல வர்த்தான ஒரு இஃப்தார் கிட்டு தான் இது. ஸோ கட் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம கட் ஃப்ரூட்ஸையும் வந்து சாப்பிட்லாம். வெயிலுக்கு இதாம்மா இந்த கட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, என்ன ஒரு ஆனந்தம். ஓகே, ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்த கிரில்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் மைனஸ் சாஸோடு அந்த கிரில்டு சிக்கனை அப்படி வச்சு சாப்பிட்டோன்னா ஆஹா. கிரில்டில் என்ன தான் இருக்கோ தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இஃப்தார் கிட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. கிரில்டு வந்து நான் தனியாக தான் வாங்கினேன், அது இல்லாமல் ஜூஸ் இருக்குது. ஸோ ஜூஸ் வந்து நம்ம இப்போ குடிக்க வேண்டாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஸோ சிக்கன் பிரியாணி நம்ம வந்து கொட்டும் பொழுது அப்படியே சிந்துது, கையிலேயே பேசாமல் எடுத்துக்கலாம். நமக்கெல்லாம் எதுக்கு ஸ்பூனு, கையில் சாப்பிட்றது தான் வந்து நல்லது உடம்புக்கு. நம்ம வந்து ஸ்பூனெல்லாம் எடுத்தோன்னா அதெல்லாம் வந்து வேலைக்காகாது. சிக்கன் பீஸ் எடுத்துன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கீங்க, யாராவது உள்ளே இருக்கீங்களா? ஆஹா, இல்லையே, ஒரு எக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பிரியாணியில் வந்து கொடுத்துருக்காங்க. குண்டு குண்டு பீஸ், சின்ன சின்ன கட் பீஸாக இருக்குள்ள. வா, உங்களோட பிரியாணி பற்றி சொல்லவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஒரு பிரியாணி வாங்கினா இன்னும் ஆக்சுவலாக நம்ம வந்து 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி கொடுப்பாங்க. ஸோ மேடெல்லாம் சேர்ந்துதுன்ட்டு ஒரு கிளாத் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். காஸ்ட்யூம் ஸ்பான்சர்ட், இந்த சூப்பரான வந்து குர்த்திஸ், ஸ்டைலிஷான குர்த்தி வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் ஸ்வப்திக் ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெஸ்ட் மாம்பழமில் இவங்களோட ஷாப் இருக்குது, வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது காட்டன் சுடிதாஸ் காட்டன் குர்த்திஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணியோட நம்ம வந்து கொஞ்சம் ஆனியன் ரைத்தாவும் வச்சு ட்ரை பண்ணலாம்.
ஆஹா, இப்போவுமே அந்த பிரியாணிக்கு வந்து அந்த தயிர் பச்சடி ஒரு காம்பினேஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸோ சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக ஒரு பீஸ் தான் வந்தது சிக்கனு, ஆனால் நல்லா சாஃப்டாக அப்படி உடச்ச உடனே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் எக்கு வச்சு அருமை அருமை. சில சாப்பாடெலாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இருக்காது, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு இதுதான் அந்த இந்த கடை, என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப்பு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்றலாம். ஆக்சுவலாக கொட்டை இருக்கிற பேரிச்சம்பழம், நல்லா உயரக டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேசா ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேசா ஜூஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதனால் வந்து ஜூஸ் வந்து நான் ட்ரை பண்ணல, பட் இதெல்லாம் வந்து இந்த இஃப்தார் கிட்டில் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க, இதுவும் இந்த இஃப்தார் கிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய பில். நான் இந்த இஃப்தார் கிட் வந்து 300 ப்ளஸ் அந்த கிரில்டு சிக்கன் நான் தனியாக வாங்கியிருக்கேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா 230. ஸோ மொத்தம் வந்து 530 இந்த பில்லு. இந்த இஃப்தார் கிட் வந்து 300 நல்ல ஒர்க்ஃபுல்லான வந்து ஒரு இஃப்தார் கிட்டு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே வந்து நல்லா குவான்டிட்டிலையும் சரி ஐட்டம்ஸும் வந்து நல்லா நிறையவே இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நம்ம வந்து எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த டைமில் இந்த மாதிரி இஃப்தார் டைமில் வந்து ட்ரை பண்ணால் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட முடியும். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, வியூஸ் வந்து நிறையவே போகுது, ஆனால் கமெண்ட்ஸ் யாருமே போட மாட்டேறீங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறோம். ஸோ ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ நல்லா இருக்கா, என்ன நீங்கள் வந்து சொல்ல விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் மட்டும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.